श्रीशैलं शोद्भवसोमयाजी नारायणार्याप्तसमस्तबोधं तत्त्वोत्तरमीडे वरदार्यसूनुं माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। विश्वास विष्णुपद भक्ति विरक्ति शून्यं विभ्रष्ट कृत्यमपि मां विषयेषु सक्तं विद्वत्सभानुगति योग्यमिहा दधानो वेदांत सूरि चरणो शरणं प्रपद्ये। श्री देशिक दिव्य सहस्रनामं அப்படிங்கிற ஆச்சரியமான கிரந்தம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் மேலே 1000 திருநாமாக்கள் குணதா கிரியாதா, அதாவது ஆச்சாரிய குணங்களில் ஈடுபட்டு அவருடைய கிரியைகள் அவருடைய செயல்கள் அதில் ஈடுபட்டு ஒரு சஹஸ்ரநாமத்தை பண்ணியிருக்கார் திருக்குடந்தை தேசிகன். அப்போ அந்த சஹஸ்ரநாமத்தில் வெறுமை சில பேர் என்ன நினைப்பா, வாழி திருநாமம் அப்படின்னு சொல்லி அவளுடைய அவயவத்துக்கு வாழி வாழி அப்படின்னு சொல்லுவா. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி கிடையாது. வாழி திருநாமம்னா அவருக்கு என்ன பெருமைகள் உண்டோ அத்தனையும் அந்த திருநாமாவில் வரா மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு வாழி வாழி அப்படின்னு நம்ம சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடியதான வாழித்திருநாமம் அதே தான். ரொம்ப விஸ்தாரமான கிரந்தமாக இருக்கக்கூடிய இந்த தேசிக சஹஸ்ரநாமத்தில் குணதா கிரியாதா அப்படின்னு சொன்ன ரீதியில் தேசிகனுடைய திருக்கல்யாண குணங்களை இட்டு சுவாமியுடைய கிரியைகள் சரித்திரங்கள் என்னென்ன சுவாமி நமக்காக அனுகிரகிச்சிருக்கார், ராமாவதாரம் எப்படி த்ரேதாயுகத்தில் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்டதோ அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய அவதாரம் கலியுகத்தில் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக மாத்திரமே ஏற்பட்ட அவதாரம். கிரகஸ்தன் ஸ்ரீ வைஷ்ணவன் பஞ்சகால பாராயணனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட அவதாரம். அதில் நாம் அனுபவிச்சுட்டு வர்றது சுவாமியுடைய பால்ய அவஸ்தை, அதில் வித்யாபியாசங்கள், அந்தந்த வித்தியில் சுவாமி எப்படி இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இன்னைக்கு அனுபவிக்க வேண்டியது மீமாம்சா மாம்சலஹா அப்படிங்கிற திருநாமம். மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜெய்மினி மகர்ஷி பண்ண ஒரு சாஸ்திரம். ஜெய்மினிங்கிறவர் வியாசருடைய சிஷ்யர், வேதவியாசரோட சிஷ்யராக இருக்கக்கூடிய ஜெய்மினி மகர்ஷி இந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறத பண்ணார். மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதத்துடைய கர்மகாண்டத்தை பற்றினதான விசாரம், யாகங்கள் எப்படி பண்ணணும், இந்த யாகத்துக்கான முறை பிரக்ரியை எப்படி, இங்கிலீஷில் சொல்லணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது தெரிஞ்சுட்டு யாகமே நமக்கு பலனை கொடுக்கறதா இல்லை யாகத்திலேருந்து அபூர்வம் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகும்னு சொல்லி மீமாம்சகாருடைய மதம். என்னென்னா அபூர்வம் அப்படிங்கிறது, அவ பகவானெல்லாம் ஒரு தினசா ஒத்துன்ருக்கா, அதாவது ஜெய்மினி பண்ண மீமாம்சா சாஸ்திரத்தில் அவ ஈஸ்வரனை ஒத்துன்ருக்கா. ஆனால் பின்னாடி வந்தவாள்லாம் இல்லை ஈஸ்வரன் ஒன்றும் பலன் கொடுக்க மாட்டார், அந்த யாகம் பண்ணி முடித்தோடனே யாகத்துலேருந்து அபூர்வம் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகும். அபூர்வம்ன்றது கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது ஒரு புண்ணியபாபம் மாதிரி, அதுவே இவனுக்கு பலனை கொடுக்கும் காலாந்தரத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் மீமாம்சகாருடைய மதம். இது ஜெய்மினி மகர்ஷியோடைய மீமாம்சையை
அடியொற்றி வந்ததுன்னு சொல்லிக்கிறாளே தவிர அவ ஈஸ்வரனை ஒத்துக்காததுனால நிரீஸ்வர மீமாம்சகாள்னு இவாளுக்கெல்லாம் பேர். அப்படி இருந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு சுவாமி தேசிகன் மீமாம்சா மாம்சலஹா, மீமாம்சமே சுவாமியோடைய சரீரம் மீமாம்சா சாஸ்திரத்தினால ஆனது மாதிரி இருந்தார் அப்படின்னா அந்த சாஸ்திரத்திலேயே ஊறினவர் அப்படிங்கிற அந்த வைதுஷ்யத்தை காண்பிக்கிறதுக்காக வந்த திருநாமா இது. ஏன்னா சுவாமி மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷி முகு சாங்கியயோக சமாக்கியம்னு சாதிக்கிறார் யதிராஜ சப்ததியில். அதில் சாதிக்கிறச்சே என்னென்ன சாஸ்திரங்களை பர்யாப்தம் பர்யச்சைஷம் கணச்சரண கதா மாக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷி முகு சாங்கியயோக சமாக்கியம் அப்படின்னு தர்க்கத்தில் பர்யாப்தம் போருங்கிற அளவுக்குக்கான ஞானத்தை சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே தர்க்க புஸ்தகம் ஒன்று கிடையாது சுவாமி தேசிகன் வாசிக்க வேண்டியது அப்படின்னு. அந்த மாதிரி மீமாம்சா மாம்சலாத்மா, மீமாம்சைக்கு நானே ஒரு சரீரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய சரீரம் மீமாம்சையினால் ஆனதுன்ற அளவுக்கு நான் இந்த சாஸ்திரத்தை வாசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மீமாம்சா அப்படிங்கிற சாஸ்திரத்துக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகித்ததான ரெண்டு கிரந்தம் கிரந்த ரத்னம், மீமாம்சா பாதுகா அப்படிங்கிற ஒரு கிரந்தம், பின்னாடி இந்த திருநாமாவே வரும் சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு ரெண்டு கிரந்தம். அதில் இந்த சேஸ்வர மீமாம்சாவில் தான் இந்த ஜெய்மினி மகர்ஷி பண்ண இந்த மீமாம்சா சாஸ்திரமானது ஈஸ்வரனை ஒத்துண்டு வரக்கூடிய சாஸ்திரம் தான். பின்னாடி வந்தவர்கள்லாம் அதை அபார்த்தம் பண்ணிட்டா. பின்னாடி வந்ததுன்னா குருமதம்னு ஒன்று, பாட்ட மதம்னு ஒன்று, இவாள்லாம் ஈஸ்வரன் கிடையாது அபூர்வமே அபூர்வம்னு எது உண்டாருதோ அந்த யாகத்தில் அதுவே இவனுக்கு அனுகிரகம் பண்ணும்னு சொல்லிட்டாளே தவிர ஈஸ்வரன்னு ஒருத்தன் அவன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அவன்தான் சர்வ சகல ஃபலப்பிரதன் அப்படிங்கிறத சொல்லலை. அதை சுவாமி தேசிகன் இந்த மீமாம்சா சேஸ்வர மீமாம்சாங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார். மீமாம்சா மாம்சலஹா. அடுத்த திருநாமா வியாக்கரணதந்திர பதஞ்சலிஹி. வியாக்கரண சாஸ்திரம் பொதுவாக மூணு சாஸ்திரம் பிரதானம் வேதாந்தத்துக்கு, வேதாந்தந்தான் முக்கியம். அப்படி இருக்க வேதாந்தத்துக்கு மூணு சாஸ்திரம் எது அவசியம் அப்படின்னா வியாக்கரணம் தர்க்கம் மீமாம்சா இந்த மூணு சாஸ்திரம். அப்போது வியாக்கரண சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா இந்த சாஸ்திரம் வேதத்துக்கு அங்கமாகவே இருக்குது. வேதத்துக்கு ஆறு அங்கம், அந்த ஆறு அங்கத்தில் வியாக்கரண சாஸ்திரம் ஒன்று. மீதி மூணு சாஸ்திரத்தை பற்றி திருநாமா வந்துடுது. ஏன்னா ஆக்ஷபாதீய கௌதமஹா கணாததந்திர பாரீணஹா அப்படின்னு நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் இது. அப்புறம் மீமாம்சா மாம்சலஹாங்கிறதுனால மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போ அடுத்தது வியாக்கரண தந்திர பதஞ்சலிஹி. வியாக்கரண சாஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் பதஞ்சலி மகர்ஷிக்கு சமமானவர் அப்படிங்கிறது தெரிகிறது. பதஞ்சலிங்கிறவர் யாருன்னா அவர் மகர்ஷி. அந்த மகர்ஷி வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் அப்படிங்கிறத அருள் செய்தவர். வியாக்கரண சாஸ்திரத்துக்கு மூலம் சூத்திரம் என்ன அப்படின்னா பாணினி பண்ணக்கூடியதான சூத்திரம். மகர்ஷி பாணினி பண்ண சூத்திரத்துக்கு பதஞ்சலிங்கிற மகர்ஷி மகாபாஷ்யம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். இவர் வியாக்கரண சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ணத்தில் ரொம்ப உத்கிருஷ்டரான ஒரு ரிஷி. இந்த பதஞ்சலிய ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறது உண்டு. ஏன்னா ஆயிரம் தலை உள்ள ஆதிசேஷனுக்கு என்ன நாவன்மை இருக்குமோ அது இந்த பதஞ்சலிக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்லாத அவருடைய சரித்திரத்திலேயே அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் தரையை போட்டுண்டு பாடம் சொல்லுவார். யாரும் எழுந்து போகக்கூடாது, பாடத்தை ஸ்ரத்தையாக கேட்கணும்.
அப்படின்னு ஒரு சரித்திரம் வரும். அவர் அதில் தரைக்கு பின்ன ஆதிசேஷன் மாதிரி இருந்துட்டு பாடத்தை சொன்னார் அப்படின்னு பதஞ்சலி சரித்திரத்தில் ஒரு விஷயம். அவர் பதஞ்சலிங்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அந்த பதஞ்சலிக்கு சமமான ஞானம் நம்ம சுவாமி தேசிகனுக்கு வியாக்கரணத்தில் உண்டுன்னு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, பல இடத்துல சுவாமி தேசிகன் நிர்வாகம் பண்ணுவார். பல இடத்துல வியாக்கரண சூத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு இப்படி தான் அர்த்தம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வியாக்கரணத்தில் ஒரு வைதுஷ்யம் சுவாமிக்கு. இந்த திருநாமாலேருந்து வியாக்கரண தந்திர பதஞ்சலிஹி. அடுத்த திருநாமா காவ்யாலங்கார தத்துவஜ்ஞா. காவியங்கள் மற்றும் அலங்கார சாஸ்திரம். சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாக்ஷாத் பசுபுச்ச விஷன்னஹீனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில். சாகித்ய சாஸ்திரமும் சங்கீதமும் தெரியாதவன் சாக்ஷாத் பசு. எந்த மாதிரி பசுவுக்கு கொம்பு இருக்குமே அப்படின்னா, இவன் கொம்பு இல்லாத பசு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் சாகித்யம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஞானம் வேணும். அதில் சுவாமி இந்த காவியங்கள்லேயும் அலங்காரத்திலையும் இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஞானம். இந்த காவியத்துக்கும் அலங்காரத்துக்கும் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்றதை தெரிஞ்சின்றவர் சுவாமி. இதையே சத்ததிரத்ன மாளிகையில் பிரத்யாதி பயங்கரம் அண்ணன் சொல்கிறச்சே காவியஸ்ரேணி நாடகாலங்கிருதிஜா அப்படின்ற திருநாமால ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சப்ததிரத்ன மாளிகையில். பொதுவாக இந்த சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிகனுக்கு இவ்வளோ ஞானம், இவ்வளோ வைதுஷ்யம், இந்த சாஸ்திரத்தில் அவர் நிபுணர், இந்த சாஸ்திரத்தில் அவர் தான் நிர்தாரணம் பண்ணணும்னு நாம மாத்திரம் சொல்கிற சம்பிரதாயம் இது இல்லை. சில பேர் ஆற்றுல அவாளே உக்காத்தி வச்சுப்பா ஒரு நாலு மனுஷால, அவள் மனுஷாலே உட்காந்துட்டு அவாளே ஒரு கதை சொல்லுவா. அந்த காலத்திலெல்லாம் கிராமத்தில் மொட்டைப்பாட்டி கதை சொல்லுவான்னு ஒரு இது உண்டு. அடிய எல்லாமே திருவேந்திபுரத்தில் இருக்கிறச்சே எங்கள் குள்பாட்டி, அவள் அந்த காலத்தில் இந்த முண்டனம் பண்ணிண்டு அப்படி தான் இருந்தா. அவள்லாம் எங்களுக்கு ராமாயணம் சொல்லுவா. ராத்திரியில் எங்கள் தாத்தா ராமாயணம் சொல்லுவார். அந்த மாதிரி கதை சொல்கிறதுன்றது உண்டு. சில சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவான்னா, அவளுக்குள்ளேயே இருந்ததை இவருக்கு இந்த மாதிரி நடந்துதான், அந்த மாதிரி ஆச்சான் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆச்சாரியனை அவளே புகழ்ந்துப்பா. ஆனால் நம்ம சம்பிரதாயம் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில் அந்த கதை கிடையாது. அடுத்தவா புகழ்வா நம்ம சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஞானமா ஆஹா அப்படின்னு நாம் சொல்கிறது பெருமை. ஆனால் நம்ம அதை விட பெருமை நம்ம பக்கத்து சம்பிரதாயத்தில் இருக்கிறவா இந்த விஷயத்தை சொல்கிறது தான் பெருமை. அந்த மாதிரி இது அடுத்த திருநாமால கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிற திருநாமால விஸ்தாரமாக அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமா காவ்யாலங்கார தத்துவஜா அப்படின்றது காவியம் என்ன அலங்காரம் என்ன ரெண்டுத்திலையும் சுவாமி நிபுணர். ஏன்னா அத்தனை கிரந்தம் பண்ணி சாகித்ய லோகத்துக்கு இவ்வளோ பெரிய கிரந்தங்கள் கொடுத்தது சுவாமி தேசிகன். நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலேயே சுவாமி தேசிகன் பண்ணா மாதிரி மகாகாவியம் என்ன கண்டகாவியம் என்ன காவியங்கள் இருவகைப்படும். இருவகைன்னு இல்லை, பல வகைப்படும். அதில் முக்கியமாக மகாகாவியம், மகாகாவியம்னா அதுக்கு சில லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. ரத வர்ணனம், சைல வர்ணனம், சமுத்திர வர்ணனம், சந்திர வர்ணனம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வர்ணிச்சிருக்கணும் அந்த காவியத்தில். அப்படி இருந்ததுன்னா அது மகாகாவியம். பஞ்சமகாகாவியம்னு சொல்கிறோமே, காளிதாசன் பண்ணது, மாகன் பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சமகாகாவியத்துக்கு பஞ்சமகாகாவியத்துக்கு ஈடு. அதே சமயத்தில் மகாகாவியத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமானது சுவாமி தேசிகன் பண்ண மகாகாவியம் யாதவாபியுதயம் அப்படிங்கிற மகாகாவியம். ஏன்னா மீதி காவியத்துலலாம் விஷயம் வந்து யாரை பற்றியோ இருக்கும், எவனையோ யாரையோ பற்றி இருக்கும், எஹ் கஷ்டனை எவனையோ பற்றி இருக்கும். ஆனால் சுவாமி தேசிகனுடைய காவியத்துலலாம் பகவத் பரமாவே இருக்கும். சுவாமி தேசிகனுடைய காவியங்கள்லாம் பகவத் விஷயத்தை தாண்டி இந்த லௌகிக விஷயத்துலலாம் ஒன்றுமே சுவாமி வந்து சாதிக்க மாட்டார். ஏன்னா
சதா சர்வகாலம் பகவத் பாகவத ஆச்சாரியாவை பற்றி தான் சுவாமிக்கு சிந்தனம். அப்படி பண்ண காவியம் யாதவாபியதயம் கண்டகாவியம்னு சொல்லி ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற காவியம், இன்னும் எத்தனையோ காவியங்கள், பாதுகா சகசிரம் ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாமே காவியம். ஏன்னா ஸ்தோத்திர ரத்தனம், ஒன்னொன்னும் ஸ்தோத்திர ரத்தனம். அலங்கார சாஸ்திரம் அப்படிங்கிறது தனி சாஸ்திரம், அதில் சுவாமி தேசிகன் கையாளாத அலங்காரமே கிடையாது. ஏன்னா அத்தனை அலங்காரத்தை பற்றியும் அடியனுடைய ஆச்சாரியன் நாவல் பாக்கம் ஷிவ்வே யஜ்யம் சுவாமி அவ்வளோ விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். ஏன்னா அவருக்கு தான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் தெரிஞ்சு பல இடத்துல இந்த அலங்காரத்தை சுவாமி இதில் சாதிச்சிருக்கார், இந்த அலங்காரத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார்னு பல வியாசங்கள் எழுதியிருக்கார், பல உபன்யாசங்கள் பண்ணியிருக்கார் சுவாமி. அப்படி இந்த காவியம் என்ன, அலங்கார சாஸ்திரம் என்ன, இதில் இதோடைய தத்துவத்தை தெரிஞ்சவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இந்த திருநாமா. அடுத்த திருநாமா கவிதார்க்கிக கேசரி. இந்த திருநாமா அசாதாரணமான திருநாமா, யாருக்கும் இல்லாத திருநாமா. இதை கொடுத்தது திருவஹீந்திரபுரத்தில் சுவாமி தேசிகன் பரமத பங்கம் பண்ணதுக்கப்புறம், அதாவது பலவிதமான மதங்கள் சதசுக்கு வந்தா அவளுடைய கொள்கைகள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விசிஷ்டாத்வைத்தம் ராமானுஜ சம்பிரதாயம்தான் சரியான சம்பிரதாயம், சரியான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சாதித்ததுக்கப்புறம் அடியவர்க்கு மையன் ஸ்ரீ தேவநாதன் தன்னுடைய அடியார்கள் பாகவதாளை வச்சுண்டு அவா மூலமாக இந்த கவிதார்க்கிக கேசரி, கவிதார்க்கிக சிம்ஹாம் அப்படிங்கிற திருநாமாவை அனுகிரகித்தார் சுவாமி தேசிகனுக்கு. இந்த திருநாமாவுக்கு அர்த்தம் கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகர்கள், தார்க்கிகர்கள் அப்படிங்கிறவா யாருன்னா இந்த தர்க்கம் வாசித்தவா. கவிகோஷ்டிக்குள்ளேயும் தார்க்கிகளுடைய கோஷ்டியிலையும் சிம்மமாக விளங்கக்கூடியவர். இந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாது இந்த லோகத்தில் இப்போ வரைக்கும், இனிமேலும் கிடையாது. நபூத்தோ நபவிஷ்யதி. ஏன்னா அந்தளவுக்கு தர்க்கத்திலையும் ஞானம், சாகித்யம் காவியத்தில் கவியாயும் இருந்துண்டு தர்க்கமும் பாண்டித்யம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த திருநாமா பொருந்தும். அதுவும் சிம்ஹம் அப்படிங்கிற திருநாமா சிரேஷ்டம், சிரேஷ்டம்னா அதுலேயே அவள் உத்கிருஷ்டாளாக இருக்கிறவாளுக்கு தான் இந்த திருநாமா. அது இனிமேல் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான பெருமையில் இதுவும் ஒன்று. அப்படி ரெண்டுமே பரஸ்பர ஒத்து போகாத சாஸ்திரம். ஏன்னா தர்க்க சாஸ்திரத்துக்கு ரசனையே இருக்கக்கூடாது, லாஜிக்காக திங்க் பண்ணணும். ஆனால் காவியத்தில் ரசனையாகவும் யோசிக்கணும், அதே மாதிரி ரம்யமாக யோசிக்கணும், மிருதுவான ஸ்வபாவம் இருக்கணும், மிருதுவாக யோசிக்கணும், இந்த மாதிரி பலவிதமான முரண்பாடுகள் ரெண்டு சாஸ்திரத்துக்கும். அது சொல்கிறச்சே பிராமணியவாதாய மத் கவித்வாபஹாரினே அப்படின்னு வச்சனமே உண்டு. ஆனால் பிராமணியவாதம்னு நியாயசாஸ்திரத்தில் கடைசி புஸ்தகம், அந்த புஸ்தகம் வாசித்தான்னா கவித்துவம் போயிடும். ஏன்னா அதில் போட்டு மண்டையை உடச்சுட்டே இருந்தோன்னா இவனுக்கு ரமணீயமாக பிரசன்னமாக மதுரமாக மிருதுவாக எதுவுமே தோணாது, அந்தளவுக்கு அந்த சாஸ்திரம் கடினம். இது சுகுமாரமான சாஸ்திரம், காவிய சாஸ்திரம். அப்படி இருக்கிறச்சே இதுலேயும் சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியவர், அந்த சாஸ்திரத்திலையும் சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியவர்னா இது அசாதாரணம். மற்றவாளுக்கு இசைய முடியாத ஒரு விஷயம் இந்த கவிதார்க்கிக சிம்மத்துவம். அதில் சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக கேசரி சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியவர் இந்த ரெண்டு கோஷ்டிக்கும் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்லிக்கிறச்சே தர்க்கேஷு கர்க்கஷதியோ வயமேவ நான்யே, காவ்யேஷு கோமளதியோ வயமேவ நான்யே அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். தர்க்கமாக எங்களை மாதிரி கர்க்கசமான கஷ்டமான புத்தி யாருக்கும் அந்த தர்க்கசாஸ்திரத்தில் இருக்காது, அந்தளவுக்கு எங்களுக்கு தர்க்கசாஸ்திரத்தில் ரொம்ப நைபுண்ணியம். சரி காவியமா, அதில் எங்களை மாதிரி என்ன மாதிரி மிருதுவான புத்தி, ரசிக்கக்கூடியதான புத்தி, ரம்யமான புத்தி,
அந்த மாதிரி புத்தி வேற யாருக்கும் இருக்காது என்ன தவிர அப்படின்னு சுவாமியே சொல்லிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அப்பைய தீட்சிதர் யாதவாபிதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அந்த வியாக்கியானம் இன்றைக்கும் கிடைக்கிறது. முதல் சர்க்கம் அவர் வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல வந்தே பிருந்தாவனச்சரம் அப்படிங்கிற ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் அது, யாதவாபிதயத்துலேயும் அதுதான் முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார், வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். வம் வந்தே வேன்ற அக்ஷரம் அமிர்த பீஜ அக்ஷரத்தில் ஆரம்பிச்சிருக்கார்னு சொல்லி விஸ்தாரமாக முதல் 9 ஸ்லோகம் விஸ்தாரமான வியாக்கியானம் யாதவாபிதயத்துக்கு அப்பைய தீட்சிதர் பண்ணது. அப்பைய தீட்சிதர் சைவர், அதாவது ரொம்ப ஸ்திர, அதாவது ஸ்டான்ச்சுன்னு சொல்லுவாள் இல்லையா, ஸ்டான்ச்சான சைவர். அவர் தேசிகனுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் யாதவாபிதயத்துக்கு. இப்போ முதல் 9 ஸ்லோகம் நல்ல விஸ்தாரமான வியாக்கியானம். 9வது ஸ்லோகம், கிரீடா தூளிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஸ்ரீமான் அஜீஜனது அப்படிங்கிற ஸ்லோகம் யாதவாபிதயத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு இந்த வியாக்கியானம் பண்ணுறவாள்லாம் இருக்கால கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி எழுதுறவா ஸ்லோகம் என்ன இருக்கோ அதுக்கு அவ கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம், இதில் இந்த சூத்திரம் வருது, இந்த பதத்துக்கு இது அர்த்தம், இந்த இடத்துல இது சந்தி, இது இந்த மீட்டரில் இருக்குது இந்த ஸ்லோகம், இதை தான் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, புராணாந்தரத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு இவா வியாக்கியானம் பண்ணிட்டு போவா. இவா ஸ்வயமாக ஒரு நடுவில் ஒரு ஸ்லோகத்தெல்லாம் இவா எழுத முடியாது, வியாக்கியானத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இவாளுக்கு வேணும்னா இவா தனியாக ஒரு புஸ்தகம் போட்டுக்கலாமே தவிர, எழுதியிருக்கக்கூடிய புஸ்தகத்துக்கு வியாக்கியானம்னு பண்ணுற சமயத்தில் இவா வந்து இவாளுடைய சொந்த அபிப்பிராயத்தெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டா. ஆனால் அப்பைய தீட்சிதர் ஒரு வித்தியாசமான வேடிக்கையை இந்த இடத்துல பண்ணுறார். என்ன அப்படின்னா, இந்த 9வது ஸ்லோகம் யாதவாபிதயம் முதல் சர்க்கம் 9வது ஸ்லோகத்தில் வியாக்கியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் ஒரு ஸ்லோகம், இவரோட ஸ்லோகத்தை எழுதுறார். இத்தம் விசிந்தியா சர்வத்ர பாவாசந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி அப்படின்னு ஸ்லோகம். அதாவது என்ன, இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர கருத்து என்னன்னா, யோசிக்க யோசிக்க இந்த ஸ்லோகங்கள்லேருந்து பாவங்கள் ததும்பறது. சொன்னவர் நம்மளவா இல்லை, தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, இந்த சம்பிரதாயத்தை கண்டிக்கக்கூடியதான சைவர் அப்பைய தீட்சிதர் அவர் சொல்கிறார், ஒரு ஒரு ஸ்லோகத்திலிருந்தும் பாவங்கள் ததும்பறது, யோசிக்க யோசிக்க பலவிதமான அர்த்தங்கள் வருது, பாவாசந்தி பதே பதே, ஒரு ஒரு பதத்திலேருந்தும் ஒரு ஒரு வேர்ட்லேருந்தும் அவ்வளோ அர்த்தங்கள் வருது. இது யார் பண்ணா இந்த காவியத்தைன்னா, கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி, இவரோ கவிதார்க்கிக சிம்ஹம்னு சொல்கிறா. தர்க்கம் வாசித்தவாளுக்கு இவ்வளோ காவியத்தில் மனசு ஈடுபடாது, அவளால் இவ்வளோ நன்னா ரமணீயமான ரம்யமான ஸ்லோகங்களை எழுத முடியாது. அப்படி இருக்கிற சேவும் கவிதார்க்கிக சிம்ஹஸ்யான்னு அந்த திருநாமாவையே போடுறார் அந்த ஸ்லோகத்தில். அப்பைய தீட்சிதர் பண்ண ஸ்லோகம் இது. அவர் வெங்கடநாதசிய வெங்கடநாயகசிய தேசிகசிய அப்படின்னு எந்த திருநாமம் வேணால் போடலாம், அவருக்கு அந்த கவி சாமர்த்தியம் உண்டு. ஆனால் கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய அப்படிங்கிற திருநாமாவையே போடுறது இந்த ஸ்லோகத்தில். இதோடைய துவனி என்னன்னா, கவிசிம்ஹமாகவும் இருக்கார் சுவாமி, தார்க்கிக சிம்ஹமாகவும் இருக்கார். இவரால் தான் இப்படிப்பட்ட பாவங்கள் ததும்பும்படியான ஸ்லோகங்கள் அமைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த திருநாமால, இந்த கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிற திருநாமாவுக்கு எவ்வளோ மதிப்பு நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் சம்பிரதாயத்தில் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாழ்லாமும் இந்த திருநாமாவை எவ்வளோ மதிப்போடையும் கௌரவ புத்தியோடையும் கொண்டாடுறா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இது ஸ்வகோஷ்டி நிஷ்ட சமயம் இல்லை. இதை தான் போன திருநாமாவில் சொன்னேன், நம்ம சுவாமி தேசிகனை நாம் மாத்திரம் 4 பேர் நம்ம மாத்தில் கொண்டாடுறதுன்றது கிடையாது இந்த சம்பிரதாயத்தில். இது வேறு சம்பிரதாயத்திலேயானா
அவள் ஆற்றுலேயே வச்சுக்கலாம், அவளுக்குள்ளேயே கொண்டாடிக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகனை லோகம் மொத்தம் கொண்டாடுறதுக்கு காரணம் அவருடைய திருக்கல்யாண குணம் அப்படி, அவருடைய ஞானம் அப்படி, அவருடைய ஒரு காம்பீரியம் அப்படி. அதனால் இந்த கவிதார்க்கிக சிம்ஹம்ன்ற திருநாமத்துக்கு அப்பைய தீக்ஷிதர் இவர் தானே ஒரு ஸ்லோகத்தை நடுவில் போட்டு இத்தம் விசிந்தியா சர்வத்ர பாவாசந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி, லலிதமான காவியம் இது அப்படின்னு யாதவ விதயத்தை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் மேலே அவரே சொல்கிறார், இதுக்கு இதுதான் சொல்லிட்டாரே, பாவாசந்தி பதே பதே, ஒரு ஒரு பதத்திலையும் பலவிதமான பாவங்கள் ஏற்படுறது. இதுக்கு மேலே நான் இதை பிரபஞ்சி நேக பிரபஞ்சத்தே நான் இதை விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணலை, இதுக்கப்புறம் சுருக்கிக்கிறேன் வியாக்கியானத்தை அப்படின்னு சொல்லி அப்பைய தீட்சிதரை சாதிச்சிருக்கார். நாம் வந்து தேசிகனை கொண்டாடணும் கொண்டாடணும், ஆனால் நாம் கொண்டாடுறத காட்டிலும் இவாள்லாம் கொண்டாடுறாங்கிறது நமக்கு ஒரு நம்ம தேசிகனுக்கு இருக்கக்கூடிய நாம் பெருமையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். அப்போது அந்த 9வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் வியாக்கியானமே ரொம்ப சின்னதாக போயிடும், என்ன விஷயமோ அதை மாத்திரம் சாதிச்சுட்டு போயிடுவார் அப்பைய தீட்சிதர். அப்படி இந்த கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருமையான திருநாமா சுவாமிக்கு. சுவாமியே எதிராஜ சப்தத்தில் சாதிக்கிறச்சே, கர்ணேசயேஷ கவிதார்க்கிக சிம்ஹநாதா ஆஷா மதங்க ஜகனான் அவிஷஹ்ய வேதான் அவிஷஹ்ய வேகான் பாதே எதிக்ஷிதிபிருத பிரசவன் நிருந்தன் காரிய கதாஹவ குதூஹலிபி பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்க்கிக சிம்ஹநாதா அப்படின்னு எத்திராஜ சப்தியில் சாய்க்கிறார். இங்கே அர்த்தம் என்னன்னா, இந்த யானைகள்லாம் இருக்கே இதெல்லாம் சிம்மத்தோட கர்ஜனையை கேட்டால் மிரண்டுடும், ஓடி போயிடும், யானை அந்த திக்கிலே வராது. ஏன்னா சிம்மத்தோட கர்ஜனைன்றது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தன்னுடைய வாதங்கள், அதாவது சுவாமியோடைய வாதங்கள் எல்லாமே ஒரு கர்ஜனை மாதிரி. சுவாமி ஒரு சிம்மம், மீதி பிரதிவாதிகள் பரவாதிகள்லாம் யானையை போலையும் சுவாமி சிம்மம் மாதிரியும். சுவாமியோடைய கர்ஜனைன்ற வாதத்தினால பிரதிவாதிகள்லாம் பயந்து ஓடுறா அப்படிங்கிறது சாதிச்சிருக்கார். சிம்மம்ன்றது மலைக்கு மேலேருந்து கத்தும், அப்போ தான் அந்த காட்டு மொத்தத்துக்கும் கேட்கும். இந்த யானைகள்லாம் மலையை வந்து முட்டும், சும்மா அப்படி முட்டி எதையா உடைக்கலாம் அப்படின்னு பார்க்கும், ஒன்றும் அதை உடைக்க முடியாது. அப்போது பாஷ்யகாரர் அப்படிங்கிற மலைக்கு இந்த பிரமதவாதிகள் அப்படிலாம் இருக்காளே, அவள்லாம் ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு வந்து பண்ணி பார்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மலை கத்தியை விட்டு எரிஞ்சாலும் சில்லு பெறாது. அப்படி இருக்கிறச்சே அந்த மலைக்கு கீழே இந்த அடிவாரத்தில் இந்த சிம்மங்கள்லாம் இந்த யானைகள்லாம் வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் மலை மேலே நின்றுண்டு ஒரு சிம்ம கர்ஜனை கொடுக்குற மாதிரி தன்னுடைய வாதங்கள்லாம் கொடுத்து இந்த பாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை நன்கு காப்பாற்றுறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் சுவாமி தேசிகன் பண்ணி வச்சுருக்கார். அந்த கர்ஜனையினால தான் இன்றைக்கும் இந்த ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிறது தாங்கி நிற்கிறது. மீதிவாதிகள்லாம் பயந்து ஓடுறான்றதுக்கு ஒரே காரணம் சுவாமி தேசிகனுடைய கர்ஜனை அப்படிங்கிற சிம்மநாதம், கர்ணேசயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா அப்படின்னு சுவாமியே தன்னை பற்றி சொல்லிக்கக்கூடியதான இடம் இந்த எதிராஜ சப்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதனால் இந்த கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிற திருநாமா சுவாமி தேசிகனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய திருநாமா அப்படிங்கிறது இது தெரிஞ்சுது. கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிற இந்த திருநாமா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திருநாமா ஆச்சாரிய பக்தி அப்படிங்கிற விபாகத்தில் வரும். இது வரைக்கும் இருந்த திருநாமா கல்வி தேர்ச்சி, சுவாமியுடைய வித்யாபியாசம், சுவாமியுடைய வைதுஷ்யம் அதெல்லாம் அனுபவித்தோம். இதுக்கப்புறம் எந்தெந்த பூர்வாச்சாரியாள்கிட்ட சுவாமிக்கு எப்படி இப்படி பக்தி இருந்தது அப்படிங்கிறத அனுபவிக்கிற மாதிரியான திருநாமாக்கள்.
இதை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.